ரொம்பவே டேஸ்டான சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது அவ்வளோ ருசியாக இருக்கும், குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இதை இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமேட்டு உப்பும் ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம், ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த பாஸ்தா நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வறுத்த போதும். இன்றைக்கி நான் 1/4 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடப்போகிறோம். கட்டிகள் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா திக்கான பேஸ்ட் ஆகணும். ஸோ இந்த டைமில் 2 சீஸ் ஸ்லைசஸை நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதையும் உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், இது மெல்ட் ஆகிடுச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சடு ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு நல்லாவே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சீஸ் பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாகர்கோயில் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.